தமிழ்கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ராகுவாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு, நான்காவதாக வரக்கூடிய சனி திசை எல்லோருக்கும் பாதிப்பை தந்துவிடுமா என்ற தலைப்பு. சனி என்றாலே எல்லோருக்குமே பயம் ஏற்படுவது இயற்கை என்றாலும் கூட, அதிலும் நான்காவதாக வரக்கூடிய திசை கொன்றுவிடும், பாதிப்பை ஏற்படுத்திவிடும், சிக்கலில் சிக்க வைத்துவிடும், சிரமத்தை கொடுத்துவிடும் என்று ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டு அச்சப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். யாருக்கு பாதிப்பை தரும் தராது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த பதிவு. முதல்ல நான்காவது திசை அப்படின்னா மூலம் என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது செவ்வாயின் நட்சத்திர சாரங்களாகிய மிருகசிரீடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருப்பார் என்று வைத்துக்கொண்டால் அவருக்கு முதலில் வருவது செவ்வாய் திசை, 7 வருடங்கள். அதற்கு அடுத்து வரக்கூடிய திசை ராகு திசை, 18 வருடங்கள், மொத்தம் 25 வருடங்கள். அதற்கு அடுத்து வரக்கூடிய திசை குரு திசை, மொத்தம் 16 வருடங்கள். அதற்கு பிறகு நான்காவதாக வரக்கூடிய திசை சனி திசை. இப்போ இந்த மிருகசிரீட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே நான்காவதாக வரக்கூடிய சனி திசை அவர்களை கொன்றுவிடும் அல்லது ஆபத்தை ஏற்படுத்திவிடும், நிறைய சோதனை சிரமங்களை கொடுத்துவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்றெல்லாம் புத்தாம் பொதுவாக கூறக்கூடாது. அதுக்குன்னு அந்த கருத்து வந்து பொய்யே தவறு அப்படின்னு சொல்லலை. இவர் எப்போவுமே ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதை இவரே மறுக்கிறாரு, அப்புறம் இவரே அதுக்கு ஏற்புடையதாக ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், விதி என்று ஒன்று இருந்தால் விதிவிலக்கு என்று உண்டு. இப்போ நான்காவதாக வரக்கூடிய சனி திசை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், மாரகத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு காலம் சென்ற ஒரு ஜோதிட அன்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் சிம்ம லக்னம், சனி பகவான் 7ஆம் வீட்டில் கும்பத்தில் இருந்தார். 1966ஆம் ஆண்டு பிறந்தவர் என்று கருதுகிறேன். அவர் மிருகசிரீடம் நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம். அவருக்கு அப்போது சனி திசை நடந்து கொண்டிருந்தது. சனி ஆட்சி பெற்று இருக்கிறார், ஆயுள் பலம் உண்டு என்று எல்லோரும் கூறினார்கள். ஆனால் எம்மை போன்ற சிலர், அது மாரகஸ்தானத்தில் இருக்கிறது, நான்காவது திசையாக வருகிறது, மேலும் சந்திரனுடன் ராகு சம்பந்தப்பட்டு இருக்கிறது, மனம் விகாரப்பட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறினோம். அதே போல் சம்பவித்தது. அவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அப்போது அந்த விஷயம் உண்மைதான், ஆனால் எல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரல. ஏன்னா மனம் வேதளிக்கணும். அப்போது சந்திரனுடன், மனோகாரகன் சந்திரனுடன் ராகு, கேது, சனி சம்பந்தப்பட்டால் மனம் வேதளிக்கும். குரு பார்த்திருந்தால் வேதளிக்காமல் தப்பித்து கொள்ளலாம். மேலும் கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் சனி 7ஆம் அதிபதியாக, மாரகாதிபதியாக வரக்கூடியவர். எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மாரகஸ்தானாதிபதிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் மாரத்தை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது ஒரு கடக லக்னமாக இருந்து அல்லது சிம்ம லக்னமாக இருந்து நான்காவது திசையாக சனி திசை வரும் என்றால், அந்த சனி பகவான் 2 அல்லது 7ஆம் இடத்தில் இருந்தால் மாரகம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அதை சற்று முன்பு உதாரண ஜாதகத்தின் மூலம் கண்டோம். ஆனால் எல்லோருக்கும் இதே போன்று நடக்காதல்லவா? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க இதே மாதிரி மிதுன ராசி மிருகசிரேடம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, வயசு வந்து ஒரு 38 இருக்கும், துலாம் லக்னம், சனி பகவான் துலாம் லக்னத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார், அவருடன் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். துலாம் லக்னத்திற்கு முழு யோக கிரகம் யாருங்க? 4-5 ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான். அவர் லக்னபாவகத்தில் லக்னாதிபதியுடன் சேர்க்கை பெற்று, அதாவது ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று சனி பகவான் உச்சம் பெற்று இருப்பது மிக மிக விசேஷ பலன்களை தரும், எந்த விதத்திலும் பாதிப்பை தராது. அப்போ சனி திசை 19 வருஷம் நடக்குது, 19 வருஷமும் சிறப்பை தருமானா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தன் திசை தன் புத்தி அப்படிங்கிற அந்த ஒரு ஏறக்குறைய 3 வருட காலகட்டங்கள் சுய புத்தி சற்று சோதனையாக இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய புதன் புத்தி ஓரளவு நன்றாக இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய கேது புத்தி கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி திசை கேது புத்தி காலப்பகை திசா புத்தி, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த கேது அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார், அவரும் மாரகஸ்தானத்தில் இருந்துவிட்டால் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அதாவது லக்னத்திற்கு 2 வீட்டிலோ அல்லது 7 வீட்டிலோ இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து அந்த சனி திசையில் வரக்கூடிய செவ்வாய் புத்தி காலகட்டம் மிக மிக சிக்கலானது, கவனமாக இருக்க வேண்டும். அந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பெரிய அளவில் பாதிப்பை தரமாட்டார், ஆனால் அவர் பாவர் சம்பந்தப்பட்டோ குரூர சஷ்டியாம்சத்திலோ இருந்துவிட்டால் சிக்கலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று, சனிதான் ஆயுள் காரகனும் கூட. அப்போது இதில் அவர் 7 வீட்டிலிருந்தால் திக்பலம் பெறுவார்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது எந்த வீடு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. 8 வீட்டில் இருந்தால் ஆயுள் கெட்டி என்றும் கூறலாம். இப்போ செவ்வாய் சனி இவர்களுடைய பார்வை 2 வீட்டிற்கோ அல்லது 7 வீட்டிற்கோ ஏற்பட்டால் மாரகம் அல்லது மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லா லக்னத்துக்கும் 4வதாக வரக்கூடிய சனி திசை பாதிப்பை நிச்சயம் தராது, சில குறிப்பிட்ட லக்னத்திற்கு 4வதாக வரக்கூடிய சனி திசை பாதிப்பை தரும், மாரகத்தையும் செய்யும். இப்போது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் லக்னத்திற்கு சனி திசை ஆட்சியோ உச்சமோ நட்போ பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்து அல்லது 3 இடம் அல்லது 11 இடத்தில் இருந்து திசை நடத்தினால் மாரகத்தை செய்ய மாட்டார், மாறாக யோகத்தை செய்வார் என்று கூறலாம். அப்போது இந்த 4வது திசை மாரகத்தை செய்துவிடும், பாதகத்தை செய்துவிடும் என்று பொத்தாம்பொதுவாக கூறிவிடக்கூடாது, அதற்கும் சில விதிவிலக்குகள் உண்டு என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த பதிவை பதிவிடுகிறேன். மேலும் உங்கள் ஜாதகத்திற்கான பலன்களை காண விரும்பும் அன்பர்கள் அடியேன் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் வாட்ஸ்அப் எண் ஆகிய 9629159717 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விவரங்களை அனுப்பி ஆன்லைன் மூலமாக தட்சணை செலுத்தி
அப்பாயின்மெண்ட் பெற்று வருங்கால வாழ்க்கைக்கு உண்டான தகுந்த வழிகாட்டுதல்களை சிறந்த முறையில் பெற முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ராகு வாழ்க ரமேஷ்குமார், ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட பரிபாலனம், குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.